அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன், மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்ப பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன கணொலி பார்க்க இருக்கிறோம்னா, கிராம நிர்வாக அலுவலரின் பணிகள் மற்றும் கடமைகளை ஆர்டிஐ மூலமா வாங்கியிருந்தோம். அதனை குறித்த முழுமையான தகவல் தான் அந்த கணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்தது தான். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. பதிவுத்துறை சம்பந்தமான கணொலிகள், கவர்மெண்ட் வேலை, டெக் வீடியோக்கள், கிராம சேவை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான கணல்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான கணல்கள், கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு கணல்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கிராம நிர்வாக அலுவலர்களின் பணிகள் மற்றும் கடமைகள் தகவல் அறிமுறை சட்டத்தின் மூலமா வாங்கியிருந்தோம். பகுதி நேர கிராம அலுவலர்களுக்கு மாற்றாக முழு நேர கிராம நிர்வாக அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்ட பின்னர் இவர்களுக்கான பணிகள் மற்றும் கடமைகள் குறித்தான விவர அட்டனை உண்டு. அரசாணை 581/3/1987 நிர்ணயம் செய்து வெளியிடப்பட்டது. அதன்படி கீழ்கண்ட கடமைகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் பொறுப்பானவர்கள் ஆவார். கிராம கணக்குகளை பராமரித்தல் மற்றும் பயிராய்வு பணி பார்த்தல், நிலவரி கடன்கள், அபிவிருத்தி வரி, அரசுக்கு சேர வேண்டிய தொகைகளை வசூலித்தல், சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, சொத்து மதிப்பு சான்று ஆகியவை வழங்குவது குறித்து அறிக்கை அனுப்புதல், பொதுமக்களுக்கு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்களிலிருந்து கடன்கள் பெற சிட்டா மற்றும் அடங்களின் நகல்கள் வழங்குதல், பிறப்பு இறப்பு பதிவேடுகளை பராமரித்தல், தீ விபத்து, வெள்ளம், புயல் முதலியவற்றின் போது உடனுக்குடன் அலுவலர்களுக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் இயற்கை இன்னல்களால் ஏற்பட்ட சேதத்தை வருவாய் ஆய்வாளர் மதிப்பிடும் போது உதவி செய்தல், கொலை, தற்கொலை, அசாதாரண மரணங்கள் ஆகிய குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தல் மற்றும் விசாரணைக்கு உதவி புரிதல், காலரா, பிளேக் மற்றும் கால்நடை நோய்கள் போன்ற தொற்று நோய்கள் குறித்து அறிக்கை அனுப்புதல், இருப்பு பாதை கண்காணிப்பிற்கு ஏற்பாடு செய்தல், கிராம ஊழியர்களின் சம்பள பட்டியல் தயாரித்தல், கால்நடை பட்டியல் மற்றும் சாவடிகளின் கணக்குகளை பராமரித்தல், கட்டிடங்கள், மரங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நலன்கள் போன்ற அரசு சொத்துக்களை பாதுகாத்தல், கிராம பணியாளர்களுடைய பணியினை கண்காணிப்பது, நில ஆக்கிரமிப்பை தடுப்பது, மேல் அலுவலர்களுக்கு தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுப்பது, சர்வே கற்களை பராமரிப்பது, காணாமல் போன கற்களை பற்றி அறிக்கை அனுப்புதல், கிராமத்தில் நிகழும் சமூக விரோத செயல்கள் குறித்தான அறிக்கை அனுப்புதல், குற்றவாளிகளின் நடமாட்டத்தையும் சந்தேகத்திற்கிடமான அந்நியர்களின் வருகையும் தெரிவிப்பது, வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் மற்ற துறை அலுவலர்களுக்கும் ஒத்துழைப்பு அளித்தல், சட்ட ஒழுங்கு பேணுதல், உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதில் மூலம் குற்றங்களை தடுத்தல், குற்றங்கள் நடந்த உடனே அறிக்கை அனுப்புதல், சட்ட ஒழுங்கு பேணுவதற்கான கிராம அளவில் அமைதி குழு கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தல், கள்ளத்தனமாக மணல் எடுப்பது, கல் உடைப்புகளை தடுப்பது குறித்து அறிக்கை அனுப்புதல், தேர்தல் சம்பந்தப்பட்ட பணிகள் செய்வது, கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரங்களை சேர்ப்பதில் ஒத்துழைப்பது, அரசு அவ்வப்போது தொடங்கும் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த அளிக்கப்படும் பணிகளை நிறைவேற்றுதல், மனு நிதி நாள் நிகழ்ச்சி நடத்த வட்டாட்சியருடன் ஒத்துழைத்தல், நிலப்பட்டா, வீட்டுமனைப்பட்டா, முதியோர் உதவித்தொகை வழங்குதல், மனுக்கள் மீது அறிக்கை அனுப்ப உரிய ஆவணங்களை தயாரித்தல், பாசன ஆவணங்களை கண்காணித்தல், ஏரிகளிலும் நீர் வழங்கும் பாசன கால்வாய்களிலும் ஆக்கிரமிப்புகள் இல்லாமல் தடுப்பது, அவற்றை முறையாக பராமரித்தல், கிராம அளவில் 3 வருடங்களுக்கு விற்பனை புள்ளி விவரங்கள் எடுத்தல், பதிவு மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்டர், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை 4 தேதி வரையில் பராமரித்தல், நில பதிவேடுகளை கணினி மயமாக்குதலுடன் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பது, அரசு ஆணை எண் 212 படி நாட்குறிப்பு பராமரித்து வட்டாட்சியருக்கு அனுப்புதல், கிராம அளவில் கடன் பதிவேடு மற்றும் இதர வசூல் கணக்குகளை பராமரிப்பித்து இது சம்பந்தமாக காலாண்டுக்கு ஒருமுறை வட்ட கணக்குகளுடன் சரிபார்த்தல், கள்ளச்சாராயம் காய்ச்சோர் பட்டியல் தயாரித்து வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு அனுப்புதல். இவ்வளோ தகவல் வந்து ஆர்டிஐ மூலமாக வாங்கியிருக்கோம். இதில் ஏதாவது நீங்கள் கேட்டு அவங்க தரமாட்டேங்க டினே பண்ணாங்கன்னா இதுதான் உங்களுடைய பணிகள், இது எங்களுக்கு தரலாம், இப்படி தான் அரசு ஆவணங்களில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இதை காட்டி உங்களுக்கான அரசினிடமிருந்து கிடைக்கக்கூடிய
நலத்திட்டங்களை சர்டிஃபிகேட் காப்பி எல்லாமே பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.